லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வாக்குப்பதிவு தொடங்கி 1 மணி நேரத்தை கடந்திருக்கிறது. வாக்குப்பதிவானது நடந்து வருகிறது. குறிப்பாக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு வாக்காளர்களுக்காக வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. இங்க இணைப்பிலேயே இருங்க சந்தானகுமார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அன்னியூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் காமராஜ் நிகழ்கிறார், அவரிடம் கேட்கலாம். காமராஜ், மாம்பழப்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு, அது குறித்த விவரம் இருக்கா அவங்களிடம்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அன்னியூர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் தொடர்ந்து வந்து வாக்களிப்பதற்காக காலையிலேருந்து ஆர்வத்துடன் வந்துட்டு இருக்காங்க. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இளைஞர் மட்டும் இல்லாமல் முதியோர்கள் வரை ஏகப்பட்ட பேர் வந்து இந்த அதிகாலையிலே ஆர்வத்துடன் வாக்களிப்பதற்காக வாக்களிக்க வந்து இந்த வாக்களிக்கை செலுத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் வந்து வாக்களிக்க வருபவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கையில் செல்போன்கள் எடுத்துக்கொண்டு வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து வாகனங்கள் இல்லாமல் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. தொடர்ந்து 4000 வாக்காளர்கள் வந்து இந்த பகுதியில் வாக்களிக்க இருக்கிறாங்க. தற்போது நம்மளுடைய வாக்களிக்க வந்த நபர்களுக்கெல்லாம், ஐயா உங்க பேர் என்ன, நீங்க எத்தனை முறை வாக்களிக்கிறீங்க? நிறைய முறை வாக்களிச்சி யுவராஜ் என் பேர். நிறைய முறை போட்டிருக்கோம் ஓட்டு. ஐயா நீங்க எங்கேருந்து வரீங்க, எத்தனாவது முறையாக வாக்களிக்கிறீங்க, பாதுகாப்பு எப்படி இருக்கு? 8வது முறையாக வாக்களிக்கிறேன், அன்னியூர் தான் நான். இங்கே பாதுகாப்பு எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, தண்ணீர் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்களா? நல்லா இருக்கு. அதாவது இந்த அன்னியூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் வாக்களிப்பதற்கு தண்ணீர் வசதி ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 44 பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அவர்களை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட போலீஸார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 2000 மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. தொடர்ந்து அதாவது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த வாக்குச்சாவடி மையத்தில் நடக்க முடியாதவர்களுடன் தள்ளு வண்டியில் வந்து வாக்களிக்கக்கூடிய இந்த சூழலை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து வாக்காளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார். முகவர்கள் உள்ளே அமர்ந்து கொண்டு இந்த வாக்களிப்பதற்கான அந்த ஒப்புகை சீட்டை பார்த்து உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் காட்சிகள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது இந்த பகுதியில் யாருமே, அதாவது கட்சியை சார்ந்த நபர்கள் யாருமே அனுமதிக்கப்படுவதில்லை. தொடர்ந்து வாக்காளர்களான தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். விவரங்களுக்கு நன்றி காமராஜ். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.